தக்காளி, கத்திரி, மிளகாய் இந்த மாதிரியான நாற்றுகள், அப்புறம் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரியான ரகங்கள் ஆகட்டும், எல்லாம் வீட்டு தோட்டங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாக்கில் மண் எருவெல்லாம் சம அளவு கலந்து அதை நாற்று விட்டுட்டோம் அப்படின்னா, இதுக்கு தினசரி தண்ணி ஊற்றுவது அவசியம். மண்ணில் ஈரம் இருக்கிற அளவுக்கு தினசரி தண்ணி ஊற்றணும். இது குறிப்பாக இரவு நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றுறது நல்லாயிருக்கும். சாயங்கால நேரம், நைட் நேரங்களில் இந்த மாதிரி தண்ணி விட்டுக்கிறது ரொம்ப அவசியம். இப்படி தண்ணி விடும்போது ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம தண்ணி பீச்சி அடிச்சிடறதுனால நிறைய நாற்றுகள் இறந்து போயிடும், அல்லது ரொம்ப மடங்கி போய் கீழே சாஞ்சு விழுந்துட்டு எழுந்திரிக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி சின்ன வாட்டர் கேனில் இந்த மூடியில் சின்ன சின்னதாக துளையிட்டு, அதுக்கப்புறம் இதில் தண்ணி நிறைச்சிட்டு எண்ணெய் ஒழுகிற மாதிரி தண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நாற்றுகள் கீழே சாயாது, மண்ணுக்கு நல்ல ஈரம் கிடச்சிரும். தினசரி இந்த மாதிரி இரவு நேரம் மாலை நேரத்தில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது நாற்று விடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இது முக்கியமான விஷயம். ஸோ நல்லா ஆரோக்கியமாக நாற்று வளர்கிறதுக்கு இதுவும் உதவியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி விடும்போது வெறும் தண்ணியாக இல்லாமல் வேறு எதுவும் இடுபொருள், பஞ்சகாவியம் இந்த மாதிரி வேறு எதுவும் இடுபொருள் இருந்துச்சுனாலும் இந்த தண்ணியில் கலந்து நம்ம மண்ணில் விட்டுக்கலாம்.